வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க கோம்பையிலிருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம்மா. உங்கள் பேர்? ரித்திகா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோம்பையிலேருந்து வரோம். கோம்பையிலேருந்து இங்கே எத்தனை வருஷமாக வந்துட்ருக்கீங்க? 5 வருஷமாக வந்துட்ருக்கோம். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ வந்து காலேஜ் 1st இயர் இருந்திருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப ஃபஸ்ட்டு பார்க்க வந்தோம். அப்புறம் உடம்பு சரியாயிடுச்சு, அப்படியே ரெகுலராக கண்டினியூ பண்ணிட்டோம். அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றது வந்து 5 வருஷமாக சாப்பிட்றதில்ல. இதனால் ஸ்டடீஸ் எல்லாமே நல்லாயிருக்கு குடிலுக்கு வந்தக்கப்புறத்துலேருந்து. அப்புறம் ஏதாவது வீட்டில் பர்த்டே ஏதாவது விசேஷம்னால் வந்து பார்க்க வருவோம். ஏதாவது அங்கே போய் கோம்பையில் வந்து தொண்டு செஞ்சிட்ருக்கோம். வாரம் வாரம் கோபூஜை வைக்கிறாங்க, அதுக்கெலாம் போய் தொண்டு செய்வோம். குடிலுக்கு வந்ததுலேருந்து எந்த ஒரு வீட்டில் வந்து பிரச்சனை அதிகமாக இல்லை, பிரச்சனை குறைஞ்சிருக்கு. நீங்கள் கோம்பையிலேருந்து இங்கே வரீங்க, இங்கே இருக்கிற மாதிரி ஐயா இருக்கிற மாதிரி உங்களுக்கு கோம்பையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணும்? இங்கே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அங்கே இருக்க மாதிரி. நீங்கள் கோம்பையில் தொண்டு செஞ்சிட்ருக்கப்போ ஆசை அங்கே இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு உணர வச்சுருக்காங்களா? பூஜை செய்யும் போது உணர்ந்துருக்கோம். வேற எதுவும் ஒர்க் செய்யும் போது? அங்கே போனால் அமைதியாக இருக்கும் பிளேஸ் எல்லாமே. நம்ம வந்து ஒரு ஃபீலிங் கிடைக்கும், பொறுமையாக இருப்போம் நம்ம மனசு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஐயாவை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நிறையா சொல்லியிருக்கேன். அவங்களையும் வந்து பார்க்க சொல்லியிருக்கேன் அந்த பிளேஸை. அவங்க வந்து லீவ் டேஸில் வந்து பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களையும் நான்வெஜ்லாம் சாப்பிடாதீங்க, இது மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு கேடு, அதனால் சாப்பிடாதீங்க அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கேன். அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க. இங்கே கோம்பைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேங்க. அவங்களாம் வந்ததுக்கப்புறம் அந்த பிளேஸ் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? அவங்களும் வந்து அவங்க ஃபேமிலியோடு வரேன், நல்லாயிருக்கு பிளேஸ் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி. வேறு எதுவும் ஐயா பற்றி நீங்கள் சொல்கிறதுனா சொல்லுங்கள். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லது நடக்கும், அதனால் எல்லோரும் வந்து ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கோம்பையை சுற்றி இருக்க எல்லா ஸ்கூல்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்எஸ்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்ருக்காங்க. அதேமாதிரி நீங்களும் வாங்க, உங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வாங்க. நன்றி.